என்ன சொல்லுவார், பேப்பர்ல தலைப்பு செய்தி இருக்கணும் டாக்டர், அது வந்து நெகட்டிவ் இருந்தா ரொம்ப வேகமா மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த மதுரை மக்களவை தொகுதி மக்கள் எதற்காக சரவணனுக்கு வாக்களிக்கணும்? பாஜக அதிமுக கூட்டணி விலகி இருக்குல்ல, அது வந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு நாடகம். இந்த அவங்க அமைச்சிருக்க கூட்டணியில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம தான் யூடியூப்ல பார்க்குறோம்ல, மேடையில் பேசுறது கூட வாய்ப்பு இல்லாத அளவில் அவங்க இருக்கிறாங்க, செல்லா காசாக இருக்கிறாங்க. மதுரை மக்களுக்கு மருத்துவர் சரவணா என்ன வாக்குறுதி தரும்? என்னுடைய ட்ரஸ்ட் மூலம் மக்களுக்குன்னு அதிகமான இலவச மருத்துவ முகாம்கள் சிகிச்சைகள் தரதுக்கான இது பண்ணுறேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தந்துட போகிறேன். நீங்கள் எந்த கட்சி போச்சு சொல்கிறீங்க? பாமக வரேன்னு அவங்க இப்போ எந்த எலெக்ஷன் அவங்க பார்த்தீங்கனாலும் அவங்க கடைசி நேரம் வரைக்கும் பேரம் பேசி. அதிமுக முன் உள்ள சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? 2024 தேர்தலை சந்திக்கிறீங்க. நிறைய விஷயம் பேசுனீங்க, இப்போ மதுரை மக்களுக்கு மருத்துவர் சரவணா என்ன வாக்குறுதி தரும்? இப்போ எங்களுடைய இயக்கம் அனைத்து அண்ணாதிரம் முன்னேற்ற கழகம், எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர், தலைமைகள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி தான் இது வாக்குறுதியை இன்றைக்கி இது பண்ணியிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. 133 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறோம் அதிமுக சார்பாக. அதில் ஒரு 15-16 பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரைக்கான திட்டங்கள், நான் முன் முடிந்த திட்டங்கள், அது எல்லாம் எங்களுடைய டீம் எல்லாம் வந்து எல்லா பகுதியும் கேட்கும்பொழுது இங்கே மதுரையில் நாங்கள்லாம் கொடுத்ததை நிறையா கொண்டு வந்துருக்குறாங்க. அதனால் வந்து சேரும். நீங்கள் கேட்குறது தனிப்பட்ட என்னை கேட்டால், நான் ஒரு மருத்துவ அடிப்படையில் மருத்துவர். அப்போ என்னுடைய மருத்துவமனையில் வரக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு கன்செஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஒன்று, என்னுடைய ட்ரஸ்ட் மூலம் மக்களுக்குன்னு அதிகமான இலவச மருத்துவ முகாம்கள் சிகிச்சைகள் தரதுக்கான இது பண்ணுவேன். ஒரு மெயினாக ஒவ்வொரு தொகுதிக்குமான ஒரு ஆஃபீஸ் போட்டு அதில் நான் 24 மணி நேரம் அதுக்கு பணிக்கு ஆள் வச்சு இலவசமாக ஒரு இ சேவை மையம் மக்களுக்கு அவங்க நினைக்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா, வாங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பாருங்க ஐயா, வாழ்த்து, வாங்க, ஒன்றும் நன்றி, நன்றிண்ணா. ஆமாம், இப்போ வச்சு மக்களுக்கான தொடர் சேவை அது. அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தந்துட போகிறேன் மக்களுக்கான இலவச இது. அமரர் ஊர்தி ஒவ்வொரு தொகுதிக்கும் வாங்கி கொடுத்தேன். மதுரை மக்களவை சட்டமன்ற தொகுதி, ஆறு தொகுதி வருதுல்ல, சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றுக்குமே நான் பண்ணுறோம். தண்ணி லாரி ஏற்கனவே நான் வந்து திருப்பரங்குன்றத்தில் சொந்தமாக தண்ணி லாரி வச்சு மக்களுக்கு கண்டினியூஸாக தண்ணி சப்ளை பண்ணேன். எம்எல்ஏ பீரியடில் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆமாம், இப்போயும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அது ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களுக்கான, ஏன்னா இப்போ மே மாதம் வந்துருச்சு தண்ணி தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சு. ஏன்னா நாங்கள் கொண்டு வந்து ஒரு அருமையான திட்டத்தை இந்த அரசாங்கம் சுலபமாக்கிட்டாங்க. முல்லை பெரியார்லேருந்து 1296 கோடியில் குழாய் பதித்தது குடிநீர் திட்டத்துக்கு எங்களுடைய இங்கே முன்னாள் அமைச்சராக நம்ம அண்ணன் செல்லூராஜ் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் அதுக்கான கோரிக்கை வைத்து அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை அறிவித்து அது பணி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப சுலோவாக்கிட்டாங்க, கிடப்பில் போட்டிருக்கிறாங்க, அதனால் தண்ணீர் அறி வைத்து. அதனால் மக்களுக்கான புரிய சேவை இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வாங்கி வந்திருக்கிறார். மக்களே சந்திக்காத அவர் மக்கள் வந்து அவரை திருப்பி அனுப்பிடும் நினச்சிருக்க அந்த நிலை. ஏன்னு கேட்டால் அவர் கொடுத்த 44 வாக்குறுதி எதுவும் செய்யலை. கேட்டால் பாராளுமன்றத்தில் பேசுனேன்னு சொல்கிறாரு. 365 செஷன் நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில் இந்த கடந்த பார்லிமெண்ட் பீரியடில், 88 செஷன் அவர் போகலை. ஆமாம், ஸ்கூலுக்கு லீவ் போடுவோம்ல, சரி சஃபரிங் ஃபார் ஃபீவர் லீவ் போடுவோம்ல, அந்த மாதிரி 88 செஷன் போகல. அதனால் அவர் சொல்லக்கூடிய அந்த பொய் வாக்குறுதிகளை தான் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. திமுக கூட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க ரொம்ப தமாஷா இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் 500 ரூபான்னு வாங்க. இல்லை மக்களுடைய தேவை எப்படி இருக்குல்ல, இது ஏமாற்றல, ஏமாற்ற விஷயம் இல்லையா சொல்லுங்க. போனதில் 100 ரூபா மானியம் சொன்னாங்கல்ல, கொடுத்தாங்களா? இல்லை. பெட்ரோலுக்கு விலை குறப்ப முடியாங்களே, குறைக்கல. டீசலுக்கு 4 ரூபா குறப்ப முடியாங்கல்ல. இன்றைக்கி வந்து 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தரம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க என்ன மக்கள் எல்லாம் ஏமாளி நடிச்சுக்கிட்டுல, ஒரு சினிமா வந்திருக்கும்ல சதுரங்க வேட்டைன்னு வந்திருக்கோம், ஆசையை தூண்டணும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாமர மக்களை, அப்பாவி மக்களை இந்த மாதிரி ஏமாத்துறதா? 500 ரூபாய்க்கு சிலிண்டர் எப்படி தர முடியும்? பிஜேபி எலெக்ஷன் வந்த உடனே இப்போ காசை குறைச்சி கொடுக்குறான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்போ வந்து செய்ய முடியாத ஒரு இதை சொல்கிறாங்க. எங்களுடைய வாக்குறுதி எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பாருங்களேன். இப்ப நான் மருத்துவர்னால அதுல ஒரு 3000 மகளிர் சொல்றீங்கல்ல, ஆமா, அது எப்படி சாத்தியம்? சாத்தியம் இருக்குல்ல, பண்ண முடியுமில்ல, இவங்க பண்ணல அவ்வளவுதான். இவங்க வந்து 30 PTR முன்னா இப்ப இருக்கு அமைச்சர், நிதி அமைச்சர் டி ப்ரமோட் ஆனார்ல, ஐடி துறைக்கு மாத்தினாங்களா அவரை? ஆமா, நல்ல செயல்பட்டா ப்ரமோஷன் தரணும்,
இவரை என்ன பண்ணிட்டாங்க, இது இதே ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ அது அதுதான் விஷயம் அங்கே, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எங்கள் இதில் அப்படி விஷயம் இல்லை. அதனால் இது சாத்தியம். ஏன்னா இது வந்து சுவிஸ் பேங்க்கில் எங்கேயும் போகாது. அதனால் மக்கள்கிட்டே இது போய் சேரக்கூடிய ஒரு விஷயம், அதனால் சாத்தியம். அவங்க 1000 என்ன சொன்னாங்க, எல்லா தாய்மார்களுக்குன்னு சொன்னாங்க எலெக்ஷன் இதில். ஆனால் ஜெயித்த பிறகு 1.5 வருஷம் கொண்டே வரலை. எல்லா சைடும் அதுக்கான பிரச்சனைகள், கூக்குரல் இழந்த உடனே என்ன பண்ணாங்க, அதை வந்து அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா பிரித்து அதை 1.5 கோடியாக குறைச்சிவிட்டாங்க. இப்போ 1.15 கோடி பேருக்கு இப்போ வரலை. இப்போ அந்த பெண்மணிகளாக இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க, தேர்தல் வரட்டமையாக வச்சு செய்கிறோம்னு இப்போ காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, திருப்பி அதே ஒரு ஏமாற்று வித்தையை இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதனால் சாத்தியமில்லாத விஷயங்களை சொல்கிறாங்க. நீட் தேர்வு கூட பார்த்தீங்கன்னா, எங்கள் அந்த வாக்குறுதி எடுத்து பாருங்கள், எவ்வளோ வறுமையாக எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள். நீட் தேர்வுன்றது வந்து பல சிலபஸ் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஐசிஎஸ்சி இருக்குது, இது மெட்ரிக் இருக்குது. அப்போ வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு காமன் பரிசு வைக்க முடியாது. அதனால் +2 மதிப்பெண் அடிப்படையில் பண்ணணும். இப்போ நான் இன்றைக்கி டாக்டராக இருக்கேன்னா, புரட்சித்தலைவர் கொண்டு வந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அந்த மெடிக்கல் நுழைவுத் தேர்வு கொண்டு வரலைன்னா, நான் இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான பேர், நான் என்ன மருத்துவனை முடித்து இப்போ 21 வருஷம் ஆயிடுச்சு, பல்லாயிரக்கணக்கில் டாக்டர் ஆகிருக்க முடியாது. அந்த மாதிரி அவர் ஒரு நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தார். அந்த மாதிரி தேடும் நுழைவுத் தேர்வுன்ற அவசியம் அவருக்கு தகுதியை இது பண்ணுறதுக்கு. அப்போ +2 வந்து இவங்க +1 +2 படிப்பாங்க 2 வருஷம், அதே கருத்தில் எடுத்துக்கிற மாட்டோம். ஒன் டே மேட்ச் மாதிரி 21 கிரிக்கெட் மாதிரி அன்றைக்கி எழுந்து நான் பரிசையை வச்சு போடுவோம்ன்றது சரியில்லைன்றதே எங்கள் பொதுச்சியில் சுட்டி காமித்திருப்பார். பார்க்கணும். இன்னும் அத்தியாவசிய மருந்துக்கான விலையை குறைக்கிறதை பற்றி சொல்லியிருப்பார், நீர்ப்பாசனத்தை பற்றி சொல்லியிருப்பார். அப்படி மக்களுக்கான திட்டங்கள், முன்மாதிரியான திட்டங்கள், செய்யக்கூடிய திட்டங்கள், நியாயமான திட்டங்கள், இதுக்காக மட்டும்தான் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்குறோம். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர், ஆமாம், இப்போ எய்ம்ஸ் வரணும் வருது வரணும் சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அதை வந்து அது அதுக்கான திட்டங்கள் என்ன இருக்குது அதிமுக? ஆமாம், எய்ம்ஸுக்கு வந்து இடத்த யார் அப்ரூவ் பண்ணி கொடுத்தது, பப்ளிக்கிட்டேருந்து இடங்களை பெற்று கொடுத்தது எடப்பாடியார் ஐயாவுடைய அரசு. அன்றைய எங்களுடைய அமைச்சராக இருந்து அண்ணன் ஆர்பி உதயகுமார், அந்த துறைக்கு அமைச்சர் அவர், அவர் தான் வந்து இடத்த இது பண்ணி கொடுத்தார், தேர்வு செய்து கொடுத்தார். அந்த ஒரு காம்பவுண்ட் வால் வரைக்கும் எல்லாம் கட்டினாங்க. கொரோனா பீரியட் வந்தது, ஜப்பானோட சேர்ந்து அவங்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தது டிலே ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு இப்போ தேர்தலில் இப்போ பிஜேபி திரும்பி பழையபடி ஒரு செங்கலை வச்சு கட்டுறாங்க. அன்னைக்கு கூட விளையாட்டுத்துறை அமைச்சர் கடந்த தேர்தலில் ஒரு செங்கலை எடுத்துகிட்டு கூட செங்கலை காமிச்சிக்கிட்டு எய்ம்ஸ்னு வாக்கு கேட்டார். அப்போ நாங்கள் நினச்சோம், ஏதோ அவர் என்ன என்ன சொல்ல வராருன்றது இப்போ எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒத்த செங்கலை கூட நாங்கள் நகட்ட மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருப்பார் போல இருக்கு அன்னைக்கு. அப்படித்தான் எங்களுக்கு ரிவர்ஸில் பார்க்க தோணுது இன்னைக்கு. நாங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் பாருங்கள், இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணியை துரிதப்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது லாஜிக்கு. இப்போ எங்களுக்கு 40 நாடாளுமன்ற தொகுதியும் ஜெயிக்க போகிறோம், 39+ பாண்டிச்சேரி உட்பட 40 ஜெயிக்க போகிறோம். மதுரை முதன்மையாக இருக்கும், 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் நீங்கள் ஜெயிப்போம். அப்போ நான் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே ஐயா சார்பாக நான் போனால், மக்கள் சார்பாக அங்கே போனால், நிச்சயமாக அதுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விஷயங்களை நான் முன்னெடுப்பேன். பாஜக ஏற்பட்ட கசப்பான அனுபவம் நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்கும். பாஜகன்றது ஒரு மத ரீதியான ஒரு அரசியலை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் அவங்களோட டிராபேக் அதுதான், அதை பொறுக்க முடியாமல் தான் நான் வெளியேறிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நான் உலகம் பூரா எல்லாம் கடவுளை கும்பிட்றவங்க தான். ஏன்னா பல்வேறு இது இருக்குது, சமூகங்கள் இருக்குது, மதம் இருக்கிறது. ஏன்னா அந்த வகையில் பார்க்கல, அது ஒரு நெருக்கி 99% எல்லோரும் ஏதாவது ஒரு வகை இறைவனை வழிபடக்கூடியவங்க தான். ஆனால் ஏன் பிஜேபிக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வாக்கு வரமாட்டேங்குதுன்னா, இது வந்து ஒரு திராவிட மண், வணக்கையா, இது திராவிட மண் இது. அதனால் வந்து இப்போ தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவர் வழியில் வந்த புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அடுப்ப புரட்சி தமிழர், இப்படி தான் போய்கிட்டுருக்கோம். அந்த வகையில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வெறுக்கப்படுற ஒரு சிஏஏ வந்ததுக்கு அதிமுக தான் முழு முதற் காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, எதிர்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். இதுதான் திமுக பண்ணுற அரசியல். திமுகவுக்கு ஜாலர் அடிக்கிற கூட்டணி கட்சிகள் ஒரு சீட் 2 சீட்டுக்காக அல்லாடியை இப்போ வாங்கி நிற்கிறாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அது. சிஏக்கு இப்போ உள்ள சீனியர் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தான் முத முத என்ன சொல்லுவார், சிஏக்கு ஆதரவு தெரிவித்து பேசுனது அவர் தான். ஒரு ரேடியோவிலே அது வந்து ஆக்சுவலாக ப்ராட்காஸ்ட் ஆச்சு. சிஏ வரும்பொழுது எங்களுடைய ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணன் எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் அவர்கள் அந்த நேரத்தில் தெளிவாக கேட்குறாரு. விளக்கம் கேட்கும்போது கொடுக்கப்பட்ட விளக்கம் வந்து, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை பாதிக்காது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்குன்ற தெரிஞ்சனால இப்போ நாங்கள் கூட்டணி விட்டே வெளியே வந்துட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் சிறுபான்மை மக்களுக்காக கட்சி தொண்டர்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்று இப்போ வந்து கூட்டணி விட்டே வெளியே வந்தாச்சு. அதனால் நாங்கள் இப்போ அவர் அறிக்கையை பார்த்துருக்கீங்களா, எதுக்கரம்னு சொல்லிடுறதா இப்போ நீங்கள் பார்க்கலையா? பாஜக கூட்டணிலேருந்து வெளில வந்துட்டீங்க. ஆமாம், வெளியில் வந்ததுக்கப்புறம் சிறுபான்மை ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதிமுக இருந்தது.
அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மெகா கூட்டணி அமைஞ்சுதா? ஆமாம், இப்போ இருக்க கூட்டணி உங்களுக்கு என்ன இருக்கு? ரெண்டாயிரத்தி இருக்குன்னு கட்சிகள் வெளியில் போயிடுச்சுல்ல. 2014 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பொருட்செல்வி அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களேத்து எத்தனை கட்சி நின்றது, மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, 37 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாங்கல்ல. அப்போ அவங்க பேசும்போது சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுடைய உடன் கூட்டணி வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களை விட இன்றைக்கி எந்த கட்சி போச்சுன்னு சொல்கிறீங்க? பாமக வரேன்னு அவங்க இப்போ எந்த எலெக்ஷன் அவங்க பார்த்தீங்கனாலும் அவங்க கடைசி நேரம் வரைக்கும் பேரம் பேசி அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் அவங்க பாமக. அதனால் அவங்களெல்லாம் கருத்தில் எடுத்துக்கிற வேண்டியது கிடையாது. திமுக கூட ஏற்கனவே இருந்தவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இன்னும் அடுத்த எலெக்ஷனில் பாருங்கள், அவங்க போகிற இங்கே எங்ககிட்ட ஏடிஎம்கேக்கு வந்துடுவாங்க. ஏன்னா திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அவங்களுக்கு தெரியும், அதனால் நிச்சயமாக இங்கே வந்துடுவாங்க. நாங்கள் பலமாக இருக்கிறோம். ஆமாம், எங்கள் கட்சி எங்களுக்கு 2 கோடி 40 லட்சத்துக்கு மேலே தொண்டர்கள் உள்ள இயக்கம் வந்து அதிமுக. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 7வது பெரிய கட்சி, இந்தியாவில் 3வது பெரிய கட்சி. அதனால் வந்து 39 பிளஸ் 40 தொகுதியும் ஐயா எடப்பாடி தலைமையில் அமைஞ்சிருக்க இந்த கூட்டணி வென்றெடுக்கும். பாஜக அதிமுக கூட்டணி விலகி இருக்குல்ல, அது வந்து ஒரு தேர்தலுக்காக ஒரு நாடகம், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு விமர்சனிக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி தான், இது மக்களை வந்து குழப்பறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. எனக்கு பார்க்கல திமுக தான் வந்து பிஜேபியோட ஒரு கல்ல ஒரு வைத்திருக்க மாதிரி தெரியுது. திடீர்னு போகிறாரு, பார்த்தோம்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் போகிறாரு, இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் அமைச்சர் அவர் இருக்கணும், பிஎம்கிட்ட உடனே அவருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது பார்க்குறாரு, கேலோ இந்தியாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, உடனே பிஎம் வந்துடுறாரு. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கோபேக் மோடின்னு கருப்பு பலூனை விட்டாங்க, இப்போ வந்து வெள்ளை பலூன் வெல்கம் மோடின்னு விடுறாங்க. அந்த தனியாக போய் பேசுகிறாரு, அமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, தட்டி கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்குள்ள தான் கள்ள உறவு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா திடீர்னு இவர் போய் கேலோ இந்தியாவுக்கு அழைப்பு விட்டு வந்த உடனே அவங்க மேலே உள்ள ஈடுரை நின்று போச்சு. பார்த்தீங்க இல்லையா, ஆளுங்கட்சி உள்ள அமைச்சர் மேலே உள்ள ஈடுரையெல்லாம் நின்று போச்சு. அதனால் வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் கள்ள உறவு இருக்கிறது, அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 2014 போல் இப்போ ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம். இப்போ அதிமுக தனியாக நிற்கிது, உங்கள் அணியில் இருந்த பாமக வெளியில் போயிட்டுது, அப்போ 2014 அது பாஜக கூட்டணி இருந்தது, இப்போ அது மாதிரி வெளில போயிடுச்சு. இப்போ உங்கள் ஏற்கனவே 2014 எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்கல்ல, இப்போ டிடிவி தினகரன் தனியாக போயிட்டாரு, ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு, இது வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காதா? அதை நீங்கள் சொல்கிறீங்களே, ஒருத்தர் தனியாக போயிட்டார், அதெல்லாம் தனியான ஆள். இது இது எங்கள் பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு பேர் இயக்கம். அவங்க இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த அவங்க அமைச்சிருக்க கூட்டணியில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கள? நம்ம தான் யூடியூப்பில் பார்க்குறோம்ல, மேடையில் பேசுகிறது கூட வாய்ப்பு இல்லாத அளவில் அவங்க இருக்கிறாங்க, செல்லா காசாக இருக்கிறாங்க. அதனால் இது வந்து அதிமுக என்பது புரட்சி தலைவர், அவங்க இயற்கை தான் இது நியதி. அடுத்து அப்படி புரட்சி தலைவி, அப்புறம் வந்து புரட்சி தமிழர், இரட்டை இலை சின்னம் தான் அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களுக்கான ஒரு ஐக்கான் அது. அதனால் வந்து 2 கோடியே 40 லட்சம் பேருக்கு மேலே உள்ள உறுப்பினர் கொண்ட ஒரு பெரிய பேர் இயக்கம். அதனால் வந்து இதுலேருந்து போகிறவங்க தான் செதறி போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதிமுக முன் உள்ள சவால்கள் என்னென்னு நினைக்கிறீங்க? 2024 தேர்தலில் சந்திக்கிறீங்க, இந்த தேர்தல் இல்லையா? நாங்கள் தான் சொல்கிறோம்ல, இது வந்து ஒட்டுமொத்த மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக மேலே இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி, கூட இருக்க கூட்டணி கட்சி, பொது உடைமை கட்சின்னு சொல்கிற கம்யூனிஸ்ட்டு எதுக்குமே குரல் கொடுக்கல. மதுரை மக்கள் பக்கத்தில் தான் மேலூர் இருக்குது, நீர்ப்பாசனத்துக்காக அவங்க போராடும் பொழுது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பேசினாரா, வந்தாரா தொகுதிக்கெல்லாம் வரலை. அதனால் இப்போ அவர்னால் ஓட்டு கேட்டே உள்ளே போக முடியாது, நன்றி சொல்ல கூட வரல. மக்களை சந்திக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர், தலைக்கணம் பிடித்தவர்ன்றதான் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த இடமே பாருங்கள், நடைபாதை இது எப்போ எங்களுடைய அரசு அதிமுக அரசு பீரியடில் இது வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. இங்கே பாருங்கள் பாலத்தை பாருங்கள், நீங்கள் மதுரை பூரம் பாலம், என் வீடு அருகாமையில் இருக்குது, இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும் முன்னாடி, இப்போ 7 நிமிஷத்தில் போயிடுற மருத்துவமனைக்கு. அப்படி வந்து பாலங்கள் நிறைந்த மதுரை, மதுரை இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. இதெல்லாம் இது காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, ஐயா எடப்பாடியவருடைய ஆட்சி, இதுதான் காரணம். அதிமுக நாம் இந்த இவர் தான் எங்களுடைய கவுன்சிலரே கூட, அவங்க பேரே சொல்லிருங்களே, நீ அறிமுக செந்தில் குமரன் பண்டவாடு கவுன்சிலர், அதற்கு வந்ததில்லை நன்றி சொல்ல வந்ததில்லை. இப்போ நம்ம எலெக்ஷன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பட்டா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு போட்டு போட்டு ஏமாத்துறது. 2024 நாடாளுமன்றத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோம், 26 சட்டமன்றத்தில் பெருவாரியான வாக்குறுதியில் ஜெயிச்சு இங்கே ஆட்சி மாறுகிறது, எடப்பாடிய தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைகிறது, அதுதான் உண்மையான விடியலை தரக்கூடிய ஆட்சியாக இருக்கும். தேர்தல் நேரத்தில் பல்வேறு பணிகளுக்கிடையில் நேர்காணல் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.